பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோவி சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கார்லிக் பட்டர் சிக்கன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு என்னென்னா, ஒரு 500 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துக்கலாம், போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. பெப்பர், சால்ட் இது ரெண்டையும் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா மாவு அல்லது கார்ன்ஃப்ளவர், ரெண்டில் எது வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னென்னா, ஊற வச்சு இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது 500 கிராம்ஸ் வந்து நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து என்னென்னா, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு பெப்பர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே சோக் பண்ணிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு வந்து என்னென்னா, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா இந்த மாதிரி போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு இதை லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஒரு 10 பீஸ் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணி ஆட் பண்ணி சால்ட் பெப்பர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு 2 விசில் விட்டு நம்ம எடுத்துட்டோம், அவ்வளோதான். இந்த இதை வந்து என்னென்னா, சிக்கன் வேகிறப்போ இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக எடுத்துருக்கோம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம், பேனில் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் நல்லா வெந்துருட்டோம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துட்டு ஒரு சைடு, இப்போ நம்ம அப்படியே லைட்டாக திருப்பி விடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்ச சிக்கனையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது வந்து என்னென்னா, நல்லா வெந்ததும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு தனியாக வந்து அதே இதில் மாற்றிக்கலாம். இப்போ அதே இதில் நம்ம பட்டர் வந்து ஒரு 2 கியூப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உருகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கார்லிக் வந்து 1 பூண்டினோட இதை வந்து நம்ம நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா அப்படியே வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பட்டரில் வந்து நல்லா கார்லிக் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பெப்பர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, இது கூட காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம தனி மிளகாய்த்தூள் இதுவும் 1/4 டீஸ்பூன். இப்போ நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் ஸ்டாக் வாட்டர் இருக்கும், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 டேபிள்ஸ்பூன் அல்லது 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சிட்டோம். இப்போ ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா வேகணும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான பட்டர் கார்லிக் சிக்கன் ரெடி. கார்லிக் பட்டர் சிக்கன் எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. இது வந்து சைட் டிஷ், ரச சாதம், தயிர் சாதம், அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். துளியின்மை ஞாலத்திற்கு ஏற்றற்றே வேந்தன், அழியின்மை வாழும் உயிர்க்கு. விளக்கம். மழைத்துளி இல்லாத நிலைமை உலகத்திற்கு எத்தகைய துன்பம் தருமோ, அவ்வாறே அரசனின் அருளற்ற தன்மை அவன் நாட்டில் வாழ்பவருக்கு துன்பம் தரும். பெபிள்ஸ் தமிழ்.